மாநில மறுசீரமைப்பு ஆணையம், மாநில மறுசீரமைப்பு ஆணையம். இறுதியாக இந்த ஆணையம் வந்து 16 மாநிலங்கள் மற்றும் 3 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களை வந்து மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைக்குது, மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 16 மாநிலங்களும் 3 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களையும் மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைக்குது. ஸோ மத்திய அரசாங்கம் வந்து சிறு மாற்றத்தோடு இதை ஏற்றுக்கிட்டு 1956 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க. இந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் வந்து 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் என்ற அளவில் மாநில மறுசீரமைப்பு வந்து நவம்பர் 1 1956 வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ 14 மாநிலமும், 6 யூனியன் பிரதேசங்களும். ஸோ அது என்னென்ன மாநிலம்னா, ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், சென்னை, மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், யூபி, மேற்கு வங்கம். ஸோ இந்த மாதிரி 14 மாநிலங்கள். 6 யூனியன் பிரதேசங்கள்னால் அந்தமான் நிக்கோபர் தீவு, டெல்லி, இமாச்சல் பிரதேசம், லட்சத்தீவு, மினிகாய் தீவு, அம்மிந்திவி தீவு, மணிப்பூர் மற்றும் திரிபுரா. மணிப்பூர் மற்றும் திரிபுரா இது எல்லாமே வந்து என்னென்னா 6 யூனியன் பிரதேசம். அந்தமான் நிக்கோபர், டெல்லி, இமாச்சல் பிரதேசம், லட்சத்தீவு, மினிகாய் தீவு, அம்மிந்திவி தீவுகள், மணிப்பூர் மற்றும் திரிபுரா. அம்மிந்திவி தீவுகள், மணிப்பூர் மற்றும் திரிபுரா அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உருவான மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1956 பிறகு மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது வந்து தொடர்ந்து, குறிப்பாக மொழிவாரி அடிப்படையில் மட்டும் இல்லாமல் வேறு பல அம்சங்களையும் கருத்தில் கொண்டு நாடாளுமன்றம் பரிசீலிக்குது. ஸோ புதிய மாநிலங்கள் வந்து உருவாக்குது. ஸோ 1956 அப்புறம் உருவான மாநிலங்களோட பெயர்கள் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம், அதாவது குஜராத் மாநிலம் வந்து உருவாகிறது. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக தான் 1960 வந்து குஜராத் மாநில உருவாக்கம் நடக்குது. நாகாலாந்து மாநில சட்டம் இருக்குல்லாம், 1962 நாகாலாந்து மாநில சட்டம், 1962 வந்து நாகாலாந்து மாநிலம் அஸ்ஸாம் மாநிலத்திலேருந்து பிரிக்கப்படுது. நாகாலாந்து மாநில சட்டம் இது வந்து 1962 நாகாலாந்து மாநிலம் வந்து அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்படுது நாகாலாந்து. அதுக்கப்புறம் வந்து அஸ்ஸாம்லேருந்து பிரித்தோடனே பஞ்சாப் மறுசீரமைப்பில் வந்து ஹரியானா 1966 ஹரியானா பிரியுது. ஸோ என்னென்ன பிரியுதுன்னு பாருங்கள், குஜராத் பிரியுது, அதுக்கப்புறம் நாகாலாந்து, அப்புறம் ஹரியானா. அப்புறம் வந்து புதிய இமாச்சல பிரதேச மாநில சட்டம் வந்து 1970 கொண்டு வராங்க. 60-70 வரைக்கும் பார்த்துருக்கோம். வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1971 வந்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மாநிலங்கள் வந்து உருவாகுது. மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் வந்து 1971 அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் தான் மெயினாக வந்து இதில் வந்து உருவாகுது. அப்புறம் வந்து சிக்கிம் மாநில சட்டம் 1975 வருது. அருணாச்சல பிரதேச சட்டம் மற்றும் மிசோர சட்டம் வந்து எப்போ கொண்டு, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, 1986 வருது. ஸோ 1986 அருணாச்சல பிரதேச மாநிலங்கள் வந்து உருவாகுது. அடுத்து கோவா மாநில சட்டம் எப்போ வருதுன்னா 1987 மறுசீரமைப்பு சட்டம் 2000 வந்து சத்தீஸ்கர் மாநிலம் வந்து உருவாகுது. 2000 உத்தரகாண்டும் உருவாகுது, 2000 ஜார்க்கண்டும். ஸோ 2000 சத்தீஸ்கரும் உத்தரகாண்டும் ஜார்க்கண்டும் உருவாகுது பீகார் மறுசீரமைப்பு சட்டத்தில். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014 தான் தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேசத்துலேருந்து பிரியுது, பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் பிரியறது இல்லை, நம்ம படித்தோம்ல நம்ம இதில் வந்து இதில் சட்டத்திருத்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள மாநிலங்கள், மேலும் பல பகுதிகள் வந்து மக்கள்கிட்ட வந்து தனி மாநில கோரிக்கை எழுகின்ற காரணத்தினால மொழிவழி மாநில சீரமைப்பு செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஹாரி பிரதேசம், மேற்கு உத்தரப்பிரதேசம், பூர்வாஞ்சல், கிழக்கு உத்தரப்பிரதேசம். ஹாரித் பிரதேசம் வந்து மேற்கு உத்தரப்பிரதேசம், பூர்வாஞ்சல் வந்து கிழக்கு உத்தரப்பிரதேசம், போடாலாண்ட் வந்து வடக்கு அஸ்ஸாம், சௌராஷ்டிரா அந்த மொழி பேசுகிறவங்க வந்து குஜராத். ஸோ என்ன அப்படின்னா, ஹாரித் பிரதேஷ் பேசுகிறவங்க வந்து யூபியிலேயே வந்து மேற்கு சைடு இருக்கிறவங்க, பூர்வாஞ்சல் பேசுகிறவங்க வந்து யூபியிலேயே கிழக்கு சைடு இருக்கவங்க, போடாலாண்ட் பேசுகிறவங்க அஸ்ஸாம், வடக்கு அஸ்ஸாம், சௌராஷ்டிரா வந்து தெற்கு குஜராத், குர்க்லாண்ட் அதாவது வடமேற்கு வங்காளம், குர்க்லாண்ட் அப்படின்னா வடமேற்கு வங்காளம், குர்க்லாண்ட் அப்படின்னா வடமேற்கு வங்காளம், விதர்பா அப்படின்னா கிழக்கு மகாராஷ்டிரா, விதர்பா அப்படின்னா கிழக்கு மகாராஷ்டிரா, கோசல் அப்படின்னா ஒடிசா அப்படின்னு சொல்கிறாங்க. கோசல்னா ஒடிசா, விதர்பா அப்படின்னா கிழக்கு மகாராஷ்டிரா, கோசல்னா ஒடிசா. புதிய மாநிலங்கள் அமைப்பது இன்றைக்கும் சிக்கல் நிறைந்ததாக தான் இருக்குது. பண்பாடு, ஜாதி, மதம், மொழி, இனம் குறிப்பிட்ட நில அமைப்பு என்று பல வடிவங்களில் வந்து சிக்கல் எழுகின்றன. ஆகவே தனி மாநில கோரிக்கைகள் வந்து தனித்த அடையாள வெளிப்பாடாகவும் வளங்கள் பயன்பாடு சார்ந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
சௌராஷ்டிரானா தெற்கு குஜராத், கூர்காலன்னா வடமேற்கு வங்காளம், விதர்பா அப்படின்னா கிழக்கு மகாராஷ்டிரா, கோசல் அப்படின்னா ஒடிசா. விதர்பா அப்படின்னா கூர்காலேண்ட் அப்படின்னா வடமேற்கு வங்காளம், விதர்பானா கிழக்கு மகாராஷ்டிரா, கோசல்னா ஒடிசா. புதிய மாநிலங்கள் வந்து இங்கே வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஹாரித் பிரதேசனா மேற்கு உத்தரப்பிரதேசம், பூர்வாஞ்சல்னா கிழக்கு உத்தரப்பிரதேசம், போடாலாண்டுனா வடக்கு அசாம், சௌராஷ்டிரானா தெற்கு குஜராத், கூர்காலேண்ட்னா வடமேற்கு வங்காளம், வடமேற்கு வங்காளம், விதர்பானா கிழக்கு மகாராஷ்டிரா, விதர்பானா கிழக்கு மகாராஷ்டிரா, கோசல்னா ஒடிசா. புதிய மாநிலங்கள் அமைப்பது இன்றும் சிக்கல்கள் நிறைந்ததாக தான் இருக்குது. பண்பாடு, ஜாதி, மதம், மொழி, இனம், குறிப்பிட்ட நில அமைப்பு என்ற பல வடிவங்களில் வந்து சிக்கல் எளிதாகவே தனி மாநில கோரிக்கைகள் வந்து தனித்த அடையாளத்தோட வெளிப்பாடாகவும் வளங்கள் பயன்பாடு சார்ந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்புக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்குது, மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணதுக்கப்புறம் 1947 அப்புறம் வந்து இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னா, பிரிட்டனில் வந்து காலனி ஆட்சி நடைபெற்று இருந்தது இல்லையா, பிரிட்டிஷ் அரசு, அவங்க வந்து சுமார் 600 நிர்வாக அமைப்புகள், அதாவது சுதேச அரசுகள் என்ற பெயரில் இருந்தாங்க. நிலவியல் அமைப்பு, கலாச்சார, மத முன்னுரிமையில் வந்து மக்கள் இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தான்லேயோ இருந்துக்கலாம் அப்படின்ற நிலை ஏற்படுது. இதற்கிடையே வந்து பூட்டான் போன்ற சில நாடுகளும் உருவானுச்சு. தற்போது உள்ள நிர்வாக அமைப்பு வந்து 1947 1950 இடையே அமைக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ ஒரு சில பகுதி, அதாவது மைசூர், ஹைதராபாத், போபால் ஆகியவை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து தங்களோட எல்லைகளை வந்து மாற்றம் செய்யாமல் தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ மத மோதல்களுக்கு மத்தியில் விடுதலைக்கு பின்னாடி இந்தியா வந்து ரெண்டு நாடுகள், அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானாக வந்து பிரியுது சுதந்திரத்துக்கு அப்புறம். ஸோ இந்திய விடுதலை காலனி ஆட்சிக்கு முடிவு கட்டி மாநிலங்கள் மறுசீரமைப்புக்கு வழிவகுத்தது அப்படின்றாங்க. ஸோ பெரும்பாலும் மொழி அடிப்படையில் தான் இது வந்து எல்லாமே மாநிலங்கள் எல்லாமே பிரிஞ்சிச்சு. நிலவியல் அடிப்படையிலையும் கலாச்சார அடிப்படையிலையும் சில மாநிலங்கள் பிரிஞ்சுது கலாச்சாரத்தின் அடிப்படையில். ஸோ இந்த மாதிரி புதிய இந்தியா வந்து மறு கட்டமைப்பு, சரிய கட்டமைப்புன்னு இதில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, மாநிலங்கள் வந்து எப்படி பிரிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டில் கட்டமைப்புன்ற சிங்கிள் வேர்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஆட்சியும் நிர்வாகமும் எளிமைப்படுத்தப்படுது. ஸோ புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட இந்திய கலாச்சார பன்முகத்தன்மை, மொழி, உன்னத பாரம்பரியம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இந்திய மக்களிடையே ஒற்றுமை உணர்வையும் இந்த நாடு வந்து நமது நாடு அப்படிங்கிற மனப்பாங்கையும் ஊட்டுகின்ற பொறுப்பு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. ஸோ விடுதலை இயக்கத்தின் போது மக்களை வந்து அணி திரட்ட மாநில வட்டார மொழிகள் ஆற்றல் மிக்க சக்தியாக திகழ்ந்தன என்பதனை வந்து காங்கிரஸ் இயக்கம் வந்து கவனத்தில் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ காலனி ஆட்சியில் வந்து இந்திய வரைபடம் அப்படிங்கிறது உள்ளூர் மொழிகள், வரலாறு மற்றும் கலாச்சார பன்மைத்துவ நிலப்பகுதியை வந்து கணக்கில் கொள்ளாத அமையப்பட்டிருந்தது. தற்போது வந்து மாநிலங்கள் வந்து உள்ளாட்சி அரசாங்கத்தோட சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாநிலங்களின் சுயாட்சி பாதுகாப்புடன் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார சமநிலையை வந்து நிலவு செய்து இருந்தாலும் மொழிவழி போராட்டங்கள் வந்து நிறைய நடந்துச்சு. இதன் விளைவாக மாநில அரசுகளை வந்து காட்டிலும் மத்திய அரசு வந்து வலிமையானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேச கட்டமைப்பு பணிகளை வந்து நம்ம கருத்தில் எடுத்துட்டோம்னா, புதிய சோதனை வந்து எதிர்கொண்டோம். மாநிலங்கள் வந்து அதிக அதிகாரங்களோட சுயாட்சி அந்தஸ்தோட தங்களோட மொழி, இனம், நில எல்லைகள், மொழியை அடிப்படையாக கொண்ட அரசியல் ஆகியவற்றை தான் வந்து விரும்புனாங்க. சரி, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து தேச கட்டமைப்புக்கு வந்து வழிவகுக்கிறாங்க. நாடு வந்து பிரிவினையை தான் தொடர்ந்து எழுந்த வேதனை மிக்க சூழ்நிலைகள் அவர்களுக்கு கடும் வலியை ஏற்படுத்தின. எனவே நாடு வந்து மேலும் துண்டாடப்படுவது வந்து அவங்க விரும்பவே இல்லை. ஒற்றுமை கொண்ட நாட்டை வந்து உருவாக்கும் கனவு வந்து அவங்களுக்கு இருந்தது. மொழி, இனம், மதம் அடிப்படையில் வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரிவினையோ அடையாள பிரச்சனையோ உருவாகாத வந்து அவங்க விரும்பலை. ஸோ கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் கணக்கில் கொண்டு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க. ஸோ காலனி ஆட்சிக்கு உட்பட்ட மாகாணங்கள் இன்று வந்து தனிச்சிறப்பு வாய்ந்த கலாச்சார அடையாளம், தனித்தன்மை வாய்ந்த மொழி, பொருளாதாரம், இது எல்லாமே, நிலவியல் அமைப்பு, அரசியல் மேம்பாடு, இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ சவால்களும் பேச்சுவார்த்தைகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த கட்டமைப்பு வந்து பிரியுது இல்லையா, ஸோ இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து இந்த பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னென்ன சவால்கள் வந்து இருந்தது, என்னென்ன பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததுன்னா, பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சில தனி மாநில கோரிக்கைகள் நிலுவையில் இருந்தது. இந்திய அரசியல் மற்றும் நிர்வாக வரலாறு அப்படிங்கிறது மாநிலங்கள் மக்களாட்சி பிரதிநிதிப்படுத்துவதற்கான இடத்தை வந்து வழங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அரசமைப்பு சட்டப்படி அரசியல் தன்னாட்சிக்கான
சட்ட ரீதியான உரிமையை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதிதாக மாநிலங்கள் வந்து அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வளங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்படுவதும் அந்த வளங்களை பெறுவதற்கான உரிமைகளை வந்து அடையிறதும் முன்னுரிமை பணியாக இருந்துச்சு. ஸோ பல மாநிலங்கள் வந்து பெரிதாகவும் சில மாநிலங்கள் வந்து சிறிய அளவுலையும் இருந்துச்சு. ஸோ சில மாநிலங்கள் வந்து எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும் ஆனால் சிறிதாக இருக்கும், ஆனால் பல மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அதிக வலுவுடையும் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ வளர்ந்த மாநிலங்களுக்கும் வளர்ச்சி குறைந்த மாநிலங்களுக்கும் இடையே சமநிலைப்படுத்துதலை தான் வந்து மத்திய அரசு வந்து உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ மாநிலங்களுக்கான முதலீடு செய்வது, வளர்ச்சி திட்டங்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாத்துலேயுமே வந்து முன்னுரிமையோட பாரபட்சமாக பகிர்வதன் மூலமாக இந்த சமநிலை வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இருந்தபோதும் மாநிலங்கள் வந்து பல அளவுகளில் நிறைய இருந்ததுனால பெரிய மாநிலங்கள் வந்து அவங்களோட வளங்களை எல்லாத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஸோ சிறிய மாநிலங்கள் வந்து வளங்களை அணுகும்போது உரிமை பறிக்கப்படும் என சிறிய மாநிலங்கள் வந்து குரல் எழுப்ப ஆரம்பித்தாங்க. அதனால ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வளங்களை பயன்படுத்தி கொள்றதுல வந்து முறையற்ற தன்மை, இதெல்லாமே இருக்கு. ஸோ விடுதலைக்கு பின்னாடி குறிப்பிட்ட அரசியல் காரணங்களுக்காக சமூக, கலாச்சார, அரசியல், பொருளாதார மற்றும் மொழி அடிப்படையில் வந்து கட்டமைப்பு செயல்பாடுகள் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு. ஸோ மறு கட்டமைப்பு ஏற்பாடுகள் வந்து மொழி அடிப்படையில் மட்டும் செய்யப்படவில்லை, ஏனென்றால் இது தேச ஒருமைப்பாடு வழியில் வந்து நிற்கிது அப்படிங்கிறாங்க. சில மொழிகள் வந்து மற்ற மொழிகளை காட்டிலும் சிறப்பு நிலையில் இருந்தது. இது மற்ற மொழிகள் பேசும் மக்கள்கிட்ட வந்து ஆதிக்கம் செல்லும் நிலையில் இருந்துச்சு. ஸோ மாநில கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு வந்து மொழியை வந்து அடிப்படையாக கொள்வது அப்படிங்கிறது விவாதங்கள் நடந்துச்சு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய அடையாளம் மற்றும் மொழி கலாச்சார அடையாளங்களுக்கிடையே உள்ள நிலை பற்றி இந்த விவாதங்கள் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அசாமை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோவும் கர்நாடகா பார்க்கும்போது கர்நாடகா கூர்க்கும் இதற்கு வந்து உதாரணமாக சொல்கிறாங்க. அஸ்ஸாமில் வந்து ஃபோட்டோவும் கர்நாடகாவில் வந்து கூர்க்கும். ஸோ ஒரே மொழி பேசும் இரண்டு மாநிலம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாநிலங்கள்லேருந்து ஜாதி மத இன வேறுபாடுகள் தேசிய அடையாளம் பெறுவதில் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் 1956 வந்து 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டு 22 மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ மொழி கலாச்சார சமுதாயங்களின் இடையே அரசியல் அடையாள கோரிக்கைகள் வந்து அதிகரித்து வருவது தான் வந்து இது காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லைகள், விடுதலைக்கு முன்னாடி இந்த நாடு வந்து மாகாணங்கள், சுதேச அரசுகள், இராஜதானிகள் என பிரிக்கப்பட்டிருந்தன. விடுதலைக்கு முன்னாடி இந்த நாடு வந்து மாகாணங்கள், சுதேச அரசுகள், இராஜதானிகள்னு பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது வந்து மாநிலங்கள் அமைப்பு அறிவிக்கப்பட்ட உடனே அதன் எல்லைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், ஹரியானா மற்றும் பஞ்சாப், ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம் மற்றும் சென்னை மாகாணம் ஆகியவற்றிடையே எல்லைகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்தது. எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தோம், என்னென்ன மாநிலம்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ஒரிசா, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், சென்னை, இவங்களுக்குள்ளெலாம் வந்து அந்த மாநிலத்தில் வந்து எல்லை பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. ஸோ வேறுபாடுகள், மொழி வேறுபாடு, எல்லை பிரச்சனை, உரிமை பிரச்சனை, வளங்களை பயன்படுத்துறது, ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. நிறைய வேறுபாடுகளை தாண்டி மொழியால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமுதாயங்கள் வந்து தங்களுக்கான தனித்த பிராந்திய மற்றும் கலாச்சார வடிவங்களை வந்து வலியுறுத்துகிறாங்க. ஸோ இந்த கலாச்சார மற்றும் மொழி ரீதியான அடையாளங்களை வந்து அந்த மாநில மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ சிறுபான்மையினர் பேசும் மொழிகளையும் வந்து என்னவா இருந்தது அப்படின்னா அனுமதிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்டதை போல் மொழி அடிப்படையில் அமைந்த பெரும்பான்மை, சமூகம், மொழி சிறுபான்மை. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சிலபஸில் இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முகவுரை கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்புனா என்ன, அதோட முகவுரை, முக்கிய கூறுகள் என்ன, ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஒன்றிய மாநிலங்கள் இருக்குது, என்னென்ன அதாவது மத்திய அரசு, ஒன்றியம்னா மத்திய அரசு, அப்புறம் மாநில அரசு, அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஸோ இது எல்லாமே. ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், அதாவது மத்திய அரசோட நிர்வாகம், மத்திய அரசோட நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், பஞ்சாயத்து ராஜ், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டாட்சி இருக்கு இல்லையா, கூட்டாட்சியோட அடிப்படை தன்மை, அதாவது வந்து இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா 12th, அதுதான்.
ஸோ தேர்தலில் வந்து இந்திய நீதி அமைப்புகள், தேர்தலில் வந்து இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி 11th பாலிட்டியில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்திய நீதி அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி இந்திய நிர்வாக அமைப்புலையும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நீதித்துறையிலையும் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது வாழ்வியலில் நடக்கிற ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமைகள் சாசனம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, இதில் நிறைய டாபிக் வந்து 12th 11th புக்லேயே வந்து நமக்கு கவர் ஆகிடுது. இந்த இப்போ மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிஞ்சுது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து யூனியன் பிரதேசம் இதெல்லாம் எப்படி வந்தது, பிரிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் நமக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்ன அப்படின்னா, ஆந்திரப்பிரதேசம் வந்து 2 மாநிலங்களாக நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக 2004 அன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. ஜூன் 2, 2014 அன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா, பல பத்தாண்டு கால கோரிக்கை வந்து நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அடுத்து மண்டல கட்சிகளோட தோற்றங்கள். ஸோ மண்டல கட்சிகள் எல்லாமே எப்படி வந்து வந்தது, மாநிலங்கள் எல்லாம் எப்படி வந்து உருவானுச்சு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அரசு தேசம், ஸோ இதெல்லாம் வந்து வெறும் ஸ்டோரி தான், நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். வேளாண்மை, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான சவால்கள் அந்த மாதிரி பிரியும் போது என்ன, மத்திய மாநில உறவுகள், பொருளாதார சவால், உலகமயமாதல், வகுப்புவாதம் எப்படி, அதெல்லாமே. தமிழ்நாடு மாநிலம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு ஃபுல்லாகவே, மொழி அடிப்படையில் தேசியவாத உருவாக்கம் எப்படி, காமராஜர், ராஜாஜி, திராவிட நாடு சிந்தனை. ஸோ இது கொஞ்சம் இந்த ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு உருவாக்குற டாபிக் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் நிறைய கண்டென்ட் நல்லா இருக்குது. சரி வாங்க, ஸோ இந்த ரிமைனிங்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேச கட்டமைப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, மண்டல கட்சிகள் வந்து எப்படி தோற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். மண்டல கட்சிகளோட தோற்றம், மண்டல கட்சிகளின் தோற்றம் வந்து எப்படின்னா, தங்களோட சொந்த மண்ணில் மீதான விசுவாசமும், மண்டல அடிப்படையிலான அடையாள இயக்கங்களும் இத்தகைய மண்டல கட்சிகள் உருவாவதற்கு காரணங்களாக இருக்குது. பெரும்பாலான கட்சிகள் வந்து உள்ளூர் அளவில் வந்து பலம் பெற்றன. மண்டல கட்சிகளோட தொடக்கம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பெரும் சவாலாக இருந்திருக்கு. பிரச்சனைகளில் வந்து ஆணிவேர் வந்து நாடு முழுவதும் ஒரே விதமாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ மாநிலங்கள் உருவாக்கம், அண்மைக்கால பொருத்தப்பாட்டில் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரிக்கிறது மூலமாக நாடாளுமன்றம் வந்து புதிய மாநிலங்களை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பெயர் மாற்றம் செய்வது, எல்லைகளை வந்து மாற்றியமைப்பது உள்ளிட்ட அதிகாரங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மாநிலங்கள் வந்து எப்படி உருவாக்கம் நடக்குது, மாநிலங்கள் வந்து பொருத்தப்பாட்டில் வந்து ஒரு மாநிலத்தோட குறிப்பிட்ட நிலப்பகுதியை வந்து பிரிக்கிறது மூலமாக நாடாளுமன்றம் வந்து புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும், பெயர் மாற்றம் செய்கிறது, எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, இது எல்லாமே ஸோ நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் முன்வரைவு மூலமாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெறத்துக்காக மாநில அரசாங்கத்தோட கருத்தும் மாநில அரசாங்கத்தோட சட்டமன்ற தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ மாநிலம் உருவாக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான். ஸோ மாநில அரசாங்கம் வந்து இது தொடர்பாக முன்வரைவு நிறைவேற்றி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பும்போது தான் குடியரசுத் தலைவர் வந்து தொடர்பாக, இதெல்லாம் நம்ம முன்னாடி யூனிட்லேயே பார்த்த கண்டென்ட்டு தான். தேச கட்டமைப்பில் வந்து சமூக பொருளாதார அரசியல் சவால்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு அரசு வந்து ஒரு கட்டமைப்பு அதாவது மாநிலம் பிரியறதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, நிலப்பரப்பு, மக்கள், அரசாங்கம் மற்றும் இறையாண்மை ஆகிய 4 அலகுகளும் இருக்கும்போது அரசு என்பது வந்து ஒரு அரசு தனியாக உருவாகும். ஸோ தேசிய உணர்வோ அல்லது வந்து நம்ம அனைவருமோ ஒருவரும் என்ற உணர்வோ இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அது அரசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டு மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற உணர்வு அவங்களுக்குள்ளேயே நிலவும் போது மட்டும்தான் மற்ற வேறுபாடுகள் அனைத்தும், இதெல்லாம் ஸ்டோரி தான் அவங்களுக்கு கீழானது அப்படின்னு சொல்கிறாங்க. தேசம் அப்படின்றது அப்படின்னா, நேசன் என்ற சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. ஒரு இரத்த பந்தம் உடையவர் என்ற பொருளில் வந்து இந்த கருத்து உருவாகியிருக்கு. ஸோ நேஷனம் என்ற லத்தீன் சொல் வந்து இனம் என்ற பொருளில் வந்து தேசத்தை வந்து குறிப்பிட்டது. ஸோ மக்களிடையே நிலவும் ஒற்றுமை என்பதனை குறிக்க இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேசியம் என்ற கருத்துருவை வரையறுப்பது சுலபமல்ல. ஸோ தனிப்பட்ட
ஒரு காரணியை வைத்து ஆராய முடியாது. ஸோ முக்கியமாக ஒற்றுமை உணர்வு வந்து பலதரப்பட்ட செயல்களின் முடிவு, இனம் மற்றும் மொழி, குடும்பம், பொது அரசியல் விருப்பம் எல்லாவற்றுக்கும் மேலாக வரலாற்று வளர்ச்சி ஆகியன வந்து தேசியம் அமைவதற்கு வந்து காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியல் கோட்பாடுகள் குறிப்பாக வந்து தேசியவாதம் மற்றும் தேசிய அடையாளம் ஆகிய அம்சங்களோட முன்னோடி ஆராய்ச்சியாளர்கள் எர்னஸ்ட் ரென்னான் தேசம் என்பது வந்து அறிவியலோட ஒரு வடிவம் என்பதையும், தனி மனித சுதந்திரத்தை அடக்கி நாட்டின் சமுதாய கொள்கையை நிறுவும் கோட்பாடு என்பதையும் வந்து எதிர்க்கிறாங்க எர்னஸ்ட் ரென்ன் அப்படிங்கிறவங்க. ஸோ தேசம் அப்படிங்கிறது தனித்தன்மை வந்த வரலாற்று உணர்வியல் அடிப்படையில் ஒட்டுமொத்த தொகுப்பு. தேசம் அப்படிங்கிறது குறிப்பாக பொருளியல் வாழ்வு, மொழி மற்றும் நிலப்பரப்பு என பல அலகுகள் வந்து ஒருங்கே அமைக்கப்பட்ட தேசம். எர்னஸ்ட் ரென்னான் வந்து என்ன வாதாடுறாரு அப்படின்னா, இவரோட கருத்துப்படி தேசம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மா, அது வந்து ஒரு ஆன்மீக கோட்பாடு. அதில் வந்து ரெண்டு விதமான அம்சங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஒன்று கடந்த கால அம்சம், இன்னொன்று வந்து நிகழ்கால அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த கால வளமிக்க மரபுகளோட நினைவுகளும், மற்றொன்று வந்து நிகழ்காலத்திய நடப்புகளும், என்ன நடந்துட்டுருக்கோ அது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து தேசம் அப்படிங்கிறாங்க. தேசிய உணர்வை ஏற்படுத்தும் சவால்கள், அதாவது உற்பத்தி அதிகரிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, நம்மளோட மக்களாட்சி கூட்டாட்சி ஆகிய அடிப்படையில் எந்தவித சமரசமும் இல்லாமல் திட்டமிடல் கலப்பு பொருளாதாரம் மூலமாக இந்தியா வந்து ஒரு சுயசார்பு நவீன நாடாக உருவாக்குறது தான் ஜவஹர்லால் நேரு வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக ஏராளமான நீர்ப்பாசன திட்டம், தொழில்களெல்லாம் நிறையா கொண்டு வர்றாங்க, மின்மயமாக்கல், உலக கட்டுமான வசதிகள், மலேரியா போன்ற நோய்களை வந்து ஒழிக்கிறது, இதெல்லாமே. ஸோ 60களிலிருந்து 70களோட தொடக்கத்தில் வந்து ஒரு மந்தமான சூழ்நிலை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 1953 எவரெஸ்ட் பயணம் பற்றி நேரு எழுதின கடிதம் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பல அரசியல் பிரச்சனைகள் வந்து நிறைய எழுந்தாலும் பாகிஸ்தான் மற்றும் சீனா இருக்கு இல்லையா, அவங்களோட போர் வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தை பெருசும் பாதிச்சுது. இந்திரா காந்தி மேற்கொண்ட வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நடவடிக்கை, ராஜீவ்காந்தி செய்த மின்னணுவியல் புரட்சி ஆகியன வந்து இந்தியாவில் வந்து நிறைய வந்து விளைவுகள், நல்ல விளைவுகளை ஏற்படுத்தினுச்சு. 1990 பிறகு இந்திய சந்தை பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினுச்சு. எல்பிஜி என்ற சுருக்கமாக அழைக்கப்படுறது தான் வந்து தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் கொள்கைகளுக்கு வந்து இந்தியாவின் கதவு வந்து திறக்கப்பட்டுச்சு. எவரெஸ்ட் உச்சி அடைந்து மாபெரும் சாதனை, அது குறித்து நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளலாம். இங்கே பல மனிதர்கள் அற்புதமான குறுகிய தேசியவாத கண்ணோட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எவரெஸ்ட் முதல்ல அடைந்த டென்சிங் வந்து இந்தியரா அல்லது நேபாளியா என்ற கேள்வி வந்து எழுப்பப்படுது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இவர் வந்து சில கருத்து சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, உழைப்பு, பயணம், தியாகம் இது வந்து இதெல்லாமே வெற்றிக்கு அடிப்படையே தவிர மனித சாதனையாகவும் எண்ணிலடங்க மக்களோட கடுமையான தொடர் முயற்சி தான், இதை பற்றி யாரும் விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேளாண்மை, 1990களில் வந்து மத்தியில் வந்து வேளாண்மை துறையில் பின்தங்கிய நிலை வந்து உருவானுச்சு. ஸோ ஏராளமான விவசாயிகள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஏற்றுமதி தொடர்பான விவசாயம் கடுமையாக பாதிச்சுது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து விதர்பா பகுதியை சேர்ந்த பருத்தி விவசாயிகள் தான் மெயினாக வந்து பாதிப்புக்கு உள்ளானாங்க. ஸோ 60 விழுக்காடு மக்கள் வந்து விவசாய தொழிலில் இருந்தாலும் வேளாண்மை துறை வளர்ச்சி வீதம் 1996-97, 2004-5 வரை 1.65 விழுக்காடு வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க, அதிகரிச்சுதுன்னு. ஸோ இந்தியாவில் வந்து 2வது விவசாய நெருக்கடி உருவாக இதுவே காரணமாகும். ஸோ 1960களின் தொடக்கத்தில் நிகழ்ந்தது. ஸோ பணக்கார மற்றும் நடுத்தர விவசாயிகளோட மானியம், இலவச மின்சாரம், ஆதார நிலை நிர்ணயம், இலவச பாசனம் மற்றும் இலவச உரம் இது எல்லாமே வந்து குறைக்கவே இல்லை விலையை. $15 பில்லியன் மதிப்பிலான விவசாயிகள் கடன் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு 8-9. அந்த சமயம் வந்து 80% சிறு விவசாயிகளால் வந்து விவசாய கடனை வந்து பெற முடியல. 60 மில்லியன் ஹெக்டர் நிலங்கள் வந்து தரிசாக தான் கிடஞ்சது, பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. சரி, தொழிற்சாலையில் என்னென்ன தாக்கம் நடந்தது, அரசியல் ரீதியாக என்னென்ன சவால் இருந்தது, மத்திய மாநில உறவு, உலகமயமாக்கல், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.